அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமச்சீர் சயின்ஸ் கிளாஸ் 10ல யூனிட் 19 பயாலஜி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் லெசன்ல பார்ட் 6 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1-5 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபாசிலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ராக்ஸ்ல வந்து ஃபாசில்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் ஃபாசிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபாசிலைசேஷன் வந்து நிறைய மெத்தட்ஸ் மூலியமா நடக்குது. சில காமன் மெத்தட்ஸை பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் மோல்ஸ் அண்ட் காஸ்ட், கார்பனைசேஷன், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரிஃபிகேஷன். பெட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அனிமல் இல்லைன்னா வந்து ஒரு பிளான்ட் வந்து ஒரு செடிமெண்டரி ராக் உள்ள போய் புதைஞ்சதுக்கு அப்புறமா அந்த அனிமல்க்கு உள்ள வந்து மினரல்ஸ் லைக் சிலிக்கா வந்து பெனிட்ரேட் ஆகும், உள்ள வந்து புகுந்து அதுல ஆல்ரெடி இருக்கிற ஒரிஜினல் டிஷ்யூஸ், அந்த பிளான்ட்ஸ்லயும் அனிமல்ஸ்லயும் இருக்கிற ஒரிஜினல் டிஷ்யூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த சிலிக்கா வந்து அந்த இடத்த ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு ராக் மாதிரி ஃபாசில ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் வந்து பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெத்தட் மூலியமா வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ் ரெண்டுமே வந்து ப்ரிசர்வ் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி வந்து போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் வந்து இந்த மாதிரி பெட்ரிஃபிகேஷன் மெத்தட் மூலியமா தான் ஃபாசிலா மாறுது. நெக்ஸ்ட் மோல்ட் அண்ட் காஸ்ட். ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் ரெப்ளிகா, அதாவது அதோட அச்சை வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் மோல்ட் அண்ட் காஸ்ட். ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸில் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகும் போது என்ன ஆகும்னா, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அதை சுற்றி ஓடும் போது அந்த வாட்டர் வந்து அந்த பிளான்ட்டையோ இல்லை அனிமல் பாடியவோ வந்து கரைச்சிடும். அது கரைஞ்சாலும் அதோட டிப்ரெஷன், அதாவது அதோட அச்சு வந்து அந்த செடிமெண்ட்ஸ்லயே வந்து பதிஞ்சிரும். அதை வந்து நம்ம மோல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க இருக்கு இல்லையா அமோனைட் அப்படிங்கிற அந்த அனிமலோட அச்சு வந்து இதுல படிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து மோல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து அந்த அனிமலோட ஒரிஜினல் ஷேப்பை காட்டுது, பட் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட டீடைல்ஸ் வந்து இந்த மோல்டுல நமக்கு தெரியாது. ஸோ இந்த அச்சுல வந்து ஃபர்தரா மினரல்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு காஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்ப எப்படி அச்சுல வந்து நம்ம பொம்மை எல்லாம் செய்யும் போது அச்சுல வந்து களிமண் வச்சு எடுத்து அந்த அந்த களிமண்ல வந்து அந்த அச்சுல இருக்கிற ஷேப் அப்படியே வரும் இல்லையா, அந்த மாதிரி வர்றதுதான் வந்து காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த மெத்தட் மூலியமா ஒரிஜினல் ரிமைன்ஸ் ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமல் அதுவே வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ ஒரு அனிமல் வந்து செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கறது வந்து ஒரு ஸ்பைடர். இது வந்து செத்ததுக்கு அப்புறமா வந்து ஐஸ்லயோ இல்ல ஆம்பர், ஆம்பர் அப்படின்னா சில ட்ரீஸ்ல இருந்து ரெசன் மாதிரி வெளியே வரும் இல்லையா, கம்மு மாதிரி வெளியே வரும் இல்லையா, அது அது வந்து ஹார்ட் ஆகி இருக்கும். அது ஹார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதுல வந்து ஒரு அனிமல் இறந்து போன ஒரு பூச்சியோ இல்ல ஏதாவது ஒரு பிளான்ட்டோ வந்து அது உள்ள மாட்டிருச்சு அப்படின்னா அதோட சேர்ந்து அது ஹார்ட் ஆயிடும். ஸோ அந்த ஆம்பரோ இல்ல ஐஸோ வந்து அந்த பிளான்ட்டையோ அனிமலையோ வந்து ஃபார் த ரிமைனிங் இயர்ஸ் வந்து அது ப்ரிசர்வ்டா அப்படியே வச்சுக்கும், அழுகாம அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த ஆர்கானிசம. ஸோ இந்த மெத்தட் மூலியமா த என்டையர் பிளான்ட் ஆர் த என்டையர் அனிமல் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெஷன். ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அதோட பாடியில இருக்கிற ஹார்ட் பார்ட்ஸ் வந்து சீயோட பாட்டம்ல செட்டில் ஆகி அப்படியே புதஞ்சிடும், அது மேலே செடிமெண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த செடிமெண்ட்ரி ப்ராசஸ் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்க இருக்க இது வந்து ஃபாசிலா மாறிடும். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷோட போன்ஸ், அதுதான் ஹார்ட் பார்ட்ஸ், அதெல்லாம் அப்படியே புதஞ்சு ஒரு ஃபாசிலா மாறி இருக்கு. இது வந்து கம்ப்ரெஷன் மெத்தட். நெக்ஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த மெத்தட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரிசிபிடேஷன் ஆஃப் மினரல்ஸ், அதாவது மினரல்ஸ் வந்து தண்ணியில கரைஞ்சிருக்கும், அந்த மினரல்ஸ் வந்து திருப்பியும் பிரிஞ்சு வர்றது தான் வந்து அதை ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி இறந்து போயிருக்கிற பிளான்ஸ் இல்லை அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட செல் பாடிக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற டிஷ்யூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இதை மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்க மினரல்ஸ் வந்து சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட். ஸோ இதுல பார்த்தோம்னா ஹார்ட் பார்ட் வந்து டிசால்வ் ஆயிட்டு அந்த ஹார்ட் பார்ட்ஸ்க்கு பதிலா இந்த மினரல்ஸ் வந்து அதுல ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், இதுல வந்து அமோனைட்டோட அவுட்டர் ஷெல்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலா மினரல்ஸ் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்க, இத வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மென்ட் ஃபாசிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டு யூ நோ லிவிங் ஃபாசில்ஸ். லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னா என்னன்னா,
லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ வாழ்ற ஆர்கானிசம் வந்து அதோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபாசிலா இருக்கும். அந்த ஃபாசில்ல இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ வாழ்ற ஆர்கானிசம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், இது வந்து ஒரு ஃபாசில், இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ரெண்டுத்தோட ஃபீச்சர்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. ஸோ இதுல வந்து எந்த ஃபீச்சருமே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகல. ஸோ இப்போ இருக்கிற ஃபீச்சர்ஸோட தான் ஆல்ரெடி அதோட ஆன்சஸ்டரும் இருந்திருக்கு. ஸோ அதனால இதை வந்து லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கோ பிலோபா. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறது வந்து ஜிங்கோ பிலோபா அப்படிங்கிற ஒரு பிளான்ட். நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ ஃபாசில்ஸோட ஏஜ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபாசிலில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் மூலியமா டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அது வந்து கார்பனா இருக்கலாம், இல்லை யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஸோ இந்த மெத்தடு தான் வந்து பாலியோபாட்னி அண்ட் ஆந்த்ரோபாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது என்னென்னா, ஹியூமன் ஃபாசில்ஸையும் மேனுஸ்கிரிப்ட்ஸை வச்சும் ஹியூமனோட லைஃப் ஸ்டைல் முந்தி காலத்தில் எப்படி இருந்திருக்கு, ஹியூமன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்க தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஆந்த்ரோபாலஜி. பாலியோபாட்னி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜிலலாம் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஃபாசில்ஸோட ஏஜை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட். ஸோ C14 அப்படிங்கிற அந்த கார்பன் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை வச்சு இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது வந்து WF லிபி அப்படிங்கிறவர் இந்த இயர் 1956. ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து கார்பன் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது கார்பனை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும், அதோட பாடியில் வந்து இந்த கார்பன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இறந்ததுக்கு அப்புறமா அந்த கார்பன் கன்செப்ஷன் உள்ளே எடுக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் த டெத் அது இறந்ததுக்கு அப்புறமா இந்த கார்பன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகிட்டே இருக்கும், அழுகிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இறந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ நாள் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த பாடியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இந்த C14 இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது மூலியமாக அதோட ஏஜை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். அதாவது அது எப்போ இறந்தது அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மோட்டோனு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ன்றது வந்து க்ரோனாலஜிக்கல் டேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வச்சு அந்த பீரியட்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ராக்ஸ் இருக்கு இல்லையா அதோட ஸ்ட்ராட்டா, அதாவது அதோட லேயர்ஸ் வந்து ஒவ்வொரு பீரியட்லும் ஒவ்வொரு லேயர் வந்து அதை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட லேயர்ஸ் வச்சு அது வந்து எந்த பீரியடை சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு தான் இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை வந்து நிறைய ஜியாலஜிஸ்ட், பாலியன்டாலஜிஸ்ட் அண்ட் ஏர்த் சயின்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஏர்த்தில் வந்து முந்தி காலத்தில் நடந்த ஈவெண்ட்ஸை வந்து இந்த டைமிங் வச்சு அவங்க வந்து ரிலேட் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் SVM எடுபிகேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெசனோட நோட்ஸ் அது தேவையாக இருந்ததுன்னா எங்களோட வெப்சைட்டான www.svmedu.com விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.